مدام كتاغا نجرة نلا كلاس كتابونا ولكن هناك اشياء اخرى
அந்த கோழி கூட தின்னாங்க. மக்கி போய் ஒரு நாட்டை எடுத்து அரிசி. ஆனால் இன்னைக்கு அரிசி அற்புதமாக கிடைக்காது என்று நாங்கள் அல்ல, சட்டசபையில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் பாராட்டி பேசினார்கள். தளபதி அவர்கள் தெரிவித்திருப்பது பொருள்களை வாங்குகிறோம் கோடி கணக்கில், அதை நல்ல முறையிலே பொருளாக தர வேண்டும். நம்மை நம்பிதான் கடைக்கு வருகிறார்கள். தனியார் வைத்திருக்கிற கடையில் பொருள் தரமில்லாமல் இருக்கலாம், ஆனால் அரசாங்கம் வைத்திருக்கிற கடையில் பொருள் தரமோடு இருக்க வேண்டும் என்று அடிக்கடி தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த தொகுதியை பொறுத்தவரையில் எனக்கு நீங்கள் நிறைய வாக்குகளை போட்டு ஜெயிக்க வைக்கிறீர்கள். ஆனால் இந்த தொகுதியுடைய மேம்பாட்டுக்கு என்னால் முடிந்தவைகளை எல்லாம் செய்திருக்கிறேன். நம்முடைய தொகுதியில் இப்பொழுது சமீபத்தில் தான் ஒரு 800-200 பெட் கொண்ட ஒரு ஆஸ்பத்திரி இந்த ஆண்டு வாங்கியிருக்கிறேன். அதில் எல்லா வசதியும் கொண்டதாக இருக்கும். காரணம், இங்கிருந்து அடுக்கம்பாறை போவது ரொம்ப கஷ்டம். ஆகையினாலே 200 பெட் உள்ள ஆஸ்பத்திரி ஆபரேஷன் உள்ள அந்த ஆஸ்பத்திரியை ஒன்று வாங்கியிருக்கிறேன், கட்டி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நேற்றைக்கு கூட சட்டசபையிலே தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு விவரமாக சொன்னார், வேலூர் டு சித்தூர் ரோடில் அது நெல் கம்பெனி இருந்த இடத்துக்கு எதிரில் சிப்காட்டுக்கு சொந்தமான இடத்தில் இந்த ஆண்டு சிப்காட் தொழிற்சாலை வரும் என்று சொன்னார். ஆக இந்த பகுதி மக்கள் சில பேர் டெல்லியில வேலை செய்திருந்தார்கள், அது சில புண்ணியமானது மூடிவிட்டார்கள். அதற்காக நான் எதிரிலேயே 100 ஏக்கர் நிலத்தில் ஒரு சிப்காட் தொழிற்சாலை வர இருக்கிறது. நான் தங்கம் தென்னரசு சொன்னேன், நீ தொழிற்சாலை கொடுப்பது பெருசல்ல, அங்கே வேலை வைக்கிறவன் என்னுடைய கையெழுத்து இல்லாமல் வைக்கக்கூடாது, அப்பொழுதுதான் காட்பாடிக்காரர்களுக்கு நான் வேலை கொடுக்க முடியும் என்று நான் தெரிவித்திருக்கேன். எனவே முடிந்த அளவுக்கு அது 10,000 ஒரு ஐடி பார்க் அதுவும் நம்முடைய எதிரிலே வருகிறது, அதை நான் கொடுத்திருக்கிறோம். ஆக எதிர்ப்புதான் எது தேவையோ அவைகளெல்லாம் உடனடியாக செய்து கொடுப்பதில் வேலையில் ஈடுபட்டிருக்கிறோம். என்னென்ன, நான் 71 வந்தப்போ ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது, ஆனால் காட்பாடி இப்போ அப்படி இல்லை, பெருத்து போச்சு. ஆகிறால் இப்போ நிறைய செய்து இருக்கிறவன் எங்க அறுத்துட்டு கிடக்கிட்டு ஓடுறான். 120 ரயில் போகுது நம்ம கிட்ட, ஏதோ ஒரு ரயில் 5 மினிட்டு ஓடுறது அது ஏறி போயிடுறான். ஆக திருநாள்தான் நடக்கிறது, இந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அது முடியாது. எனவே எனக்கு 2வது போலீஸ் ஸ்டேஷன் வேண்டும் என்று கேட்டேன், அதையும் இப்பொழுது கொடுக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. இப்போ ஆனால் நான் சொன்னேன், காட்பாடிக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வேணும், திருவள்ளூருக்கு தனியாக வேணும், விருதுபட்டுக்கு தனியாக வேணும் என்று கேட்டிருக்கிறேன், அதையும் நான் யோசிக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆக என்னை பொறுத்தவரையில் தொகுதியினுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் நான் எங்கிருந்தாலும் செய்வேன்.